ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ராட் கார்டன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா வந்து நம்ம இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் விதை வந்து நடப்போகிறோம். ஸோ எப்படி நடலாம் அப்படின்னு தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம க்ராட் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அதை இந்த மாதிரி ஸ்கொயரில் இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து நடப்போகிறேன். நான் வந்து இந்த இடத்த மட்டும் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து பறிச்சுட்ருக்கேன். இப்படி வந்து பறிச்சு விட்டுட்டு வந்து நம்ம லைன் லைனாக போட்டு வந்து நம்ம மலையாட்டை வந்து பண்ணணும். நான் இப்போ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து காட்டுறேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து லைன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே இருக்க மண்ணெல்லாம் வந்து அப்படியே எடுத்து இதுக்கு மேலே வந்து போடணும். அப்படியே மலையாட்டை வந்து அப்படியே பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி பண்ணணும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து லைன் ஃபுல்லாக வந்து பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து பண்ணணும். நம்ம எதுக்கு வந்து இந்த மாதிரி மலையாட்டம் இருக்கிறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து மழை பெஞ்சிச்சுனாலும் வந்து அந்த இப்போ நம்ம இதுக்கு மேலே தான் வந்து நம்ம விதை வந்து விதைக்க போகிறோம். அதனால் வந்து இதுக்கு மேலே விதைச்சோம் அப்படின்னா மழை வந்தாலும் வந்து அது அப்படியே வந்து இங்கே தான் தேங்கி நிற்குமே தவிர வந்து நம்ம போட்ட பயிரில் வந்து தேங்கி நிற்காது. அதனால தான் வந்து இது பண்ணுறோம். இதே செடி வளைஞ்சுன்னா வந்து பிரச்சனை இல்லை. இதே விதை விதைக்கிறதுனால தான் வந்து தண்ணி வந்து வந்து அழுகிடும். ரொம்ப தண்ணி விட்டோம் அப்படின்னா அதனால் வந்து இதெல்லாம் சரிஞ்சு வந்து இந்த கேப்பில் வந்து பார்த்திங்களா, இந்த கேப்பில் வந்து வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம நடப்போகிறோம். இப்போ வந்து நட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 5 ரோ வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து 5 ரோக்கு வந்து நான் ஒவ்வொரு ரோக்கும் வந்து 4 செடி வந்து நடலான்ட்டு வந்து இருக்கேன். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு 4 இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து நான் தோண்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து 4 பக்கமும் வந்து நான் தோண்டியிருக்கேன். இப்போ இதில் தான் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணிவிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு ரோக்கும் வந்து 4 வந்து இந்த மாதிரி குழி வந்து லைட்டாக வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம விதை வந்து நட்டுடலாம். இந்த விதை வந்து குண்டு கத்திரிக்காய் பர்பிள் கத்திரிக்காய் வந்து இல்லை, இது வந்து நீட்ட கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதோட விதை தான் வந்து இது. இப்போ இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நட்டுக்கிறேன். நான் ஏன் வந்து இவ்வளோ போடுறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடி வந்து வளரும்போது ஒன்று போட்டோம் அப்படின்னா வளராமல் கூட போகும். இதில் இத்தனைன்னா போட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 கிட்ட வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விதை வந்து முளைச்சி வரும். அப்புறம் மற்ற தேவையில்லாத விதையெல்லாம் வந்து நம்ம பிடுங்கிக்கலாம். அதுக்காக இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே வந்து விதை வந்து நட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம மண் வந்து போடணும். அப்படியே பக்கத்தில் இருக்க மண்ணை வந்து அப்படியே மேலே வந்து தள்ளி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து போட்டு வந்து மண்ணை போட்டு மூடியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் சைடில் வந்து அப்படியே பாத்தியாட்டை வந்து கட்டலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு கட்டிட்டு வந்து காட்டுறேன். பாத்தியும் வந்து கட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து விட்டுடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணி விட்டாலும் வந்து விதைச்சோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து படாமல் வந்து கீழே வந்து அப்படியே சரிஞ்சு வந்து தண்ணி வந்து வந்துடும். அதனால் வந்து விதைக்கு வந்து எதுவும் ஆகாது. இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் க்ராட் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.